அந்த லைன் வரும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் செம்மையா இருக்கும். அந்த பாட்டு மாசா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை அருமையா வெளிப்படுத்துறாங்க. தனுஷோட 50வது படம் சூப்பர். அசுரன் டச் இருந்ததுன்னு சொல்றது அசுரனை விட சூப்பரா இருந்ததுன்னு சொல்றேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டாப் நாச், ஆஸ் யூஷுவல் வேற லெவல்ல இருந்தது. அந்த சாங்க்கு நடுவில் அந்த உசுரே தங்கச்சி போர்ஷன் வரும்போது மொத்த தியேட்டரும் அப்படி கத்த அழுகதான் வந்துச்சு கண்ணில் இருந்து. படம் நல்லா இருக்கு. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிற கூலிப்படை கலாச்சாரத்தில் வந்து எல்லாருமே வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு பெரிய தலைவர், தலித் சமுதாய தலைவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்றவரை வெட்டிட்டாங்க. ஆனால் இனிமேல்ட்டு வர ஒரு தனுஷ் போன்ற ஒரு நடிகர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்றது ஆன வாத்தியார் மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கணும். படம் அருமையாக இருக்குதுயா. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் வேற மாரி இருக்குது. படம் சூப்பராகுது. 120 ரூபாய்க்கு பார்க்கலாம் ஒருத்தி. செம்ம படம், 3 வாட்டி கூட பார்க்கலாம். கதை வந்து செம்ம ட்விஸ்ட்டு. லாஸ்ட்டு சீன்லாம் செம்ம ட்விஸ்ட்டு. படம் அந்தமாரி இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அதெல்லாம் அருமையாக இருக்குதுயா படம். நீ இப்போ உள்ளே போய் பாரு, ஸ்டென் ஆகிடுவேன் இப்படியே படத்தை பார்த்தனா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து கும்பலாக கத்துறானுங்க. என்ன பண்ணுறதே தெரில எனக்கு. எல்லாரும் நீங்களும் அப்படியே ஜூம் பண்ணி வீடியோவில் காமிச்சிடுங்க இவனுங்க எல்லாரையும். படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக போய் பாருங்க. சூப்பராக இருந்ததுண்ணா படம். அந்த போல வேற மாரி தனுஷுக்கு லாஸ்ட்டாக ஒரு சீனை பண்ணுவா போல, மட்டை சீனு. அதான் தருமை கதை மஜா. ஆ, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பேக்கராக செம்மையாக இருந்துச்சு. இன்டர்வெல்க்கு அப்புறம் செம்மையாக போச்சு படம். தனுஷும் அவங்க தங்கச்சி சென்டிமெண்ட் செம்மையா பண்ணியிருக்காங்க. அவங்க அண்ணா தங்கச்சின்ற ஃபீல் ரெண்டு பேருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்தையே தூக்கி வச்சிருக்கே சத்தியமா. சூப்பரா இருந்தது. தங்கச்சி கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி நின்று போச்சுல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரைட் இருந்து எல்லாத்துலயும் இருந்தா கூட இது நல்லா பாக்குறதுக்கும் நல்லதுன்னு சொன்னோம். அது இல்லாம இருந்ததுல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலுமே. ஆமாம். ஆனால் என்ன ஒன்று கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா என்னென்னன்ற அந்த ஒரு இதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். தனுஷ் தங்கச்சி, தங்கச்சிக்காக ஒரு இதாக போகிற பாருங்க. அதுதான் அந்த பாசன்றது பழைய பாசத்தை திரும்ப கொண்டு வராங்க. மொத்தத்துக்கு பரவாயில்ல, நல்லதாக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷை செம்மையாக நடிச்சிருந்தாரு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பிரதர் சிஸ்டர் பாண்டிங் செம்மையாக இருந்துச்சு. இல்லை, போர்லாம் அடிக்கல. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. செம்மையாக இருந்துச்சு படம். ஆ, மாசாக இருந்துச்சு சாங்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருக்கு. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிற கூலிப்படை கலாச்சாரத்தில் வந்து எல்லாருமே வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தில் வந்து போலீஸ்காரங்களே இல்லையா, இவ்வளோ கொலைகளுக்கு அவங்களுக்கு தண்டனை, கோர்ட்டு அது எதுவுமே இல்லாமல் மாற்றி 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 வெட்டி 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 போட்டுறது. இப்போ கூட ஒரு பெரிய தலைவர், தலித் சமுதாய தலைவரை வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்றவரை வெட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் தலைவர், ஒரு எம்எல்ஏ கூட ஒரு 10 பேர் அடியாள், ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் அடியாளர் ரவுடி அப்படி வச்சுருக்காங்க. படத்தில் கதை ஒன்றுமே கிடையாது. சாதாரண வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, மாற்றி மாற்றி வெட்டுறது, இது மட்டும்தான் கதை. மற்ற விஷயத்தில் அந்த பிஜேபி அனந்த மிசா, அந்த அனந்த கட்சி சென்டிமெண்ட்டு எல்லாம் ஓகே. ஆனால் இனிமேல்ட்டு வர ஒரு தனுஷ் போன்ற ஒரு நடிகர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்கிறது ஆனால் வாத்தியார் மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஒரு சின்ன பையன் கூட பக்கத்தில் பார்த்துருந்தான், படம் பார்த்தான். ஏ, அவனை போடுறா போடுறா வெட்டுறான், சின்ன பையனே கத்துறான். அப்போ இளைஞர்களுக்கு வந்து கத்தி எடுத்து வெட்டினா அவன் தான் மாசு, படிக்கிறத விட வெட்டுறவன் தான் பயங்கரமான ஆள், பெருமையான ஆள், அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இப்படியே எல்லா டைரக்டருங்களும் இப்போது அந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம் எல்லாம் வெட்டுறது, பீரிங்கில் சுடுறது இப்படியே வச்சுருந்தா சாதாரண இந்த தமிழ்நாடு வன்முறை கலாச்சாரமாக மாறிடும். படித்து அவன் சொந்த காலில் நிற்கணும், பெரிய ஆளாக வரணும். இதாக கருத்தை கண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துக்கலாம கண்டி. இதை இளைஞர்களும் மக்களும் வந்து இதை மனசில் ஏற்றிக்கூடாது. இந்த வயலண்ட் கலாச்சாரத்தை வச்சு இனிமேல்ட்டு வர படங்கள் இல்லாமல் இது ஒரு சினிமானா என்றைக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது வந்து மக்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரியும் காதல் படங்கள் நிறைய வரணும். மக்கள் இளைஞர்களுக்கு, சமுதாய புரட்சிகளுக்கு நல்ல படம் வரணும். யார வேணாலும் வெட்டலாம் குத்தலான்றது படத்தில் குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன். மியூசிக்கு அருமையாக, ஏஆர் ரஹ்மான் இந்தியன் 2 பார்த்து ரொம்ப அவர் மியூசிக்கே போர் அடிச்சிச்சு, அதுக்கு சவால் விடுற மாதிரி இந்த மியூசிக் இருந்துச்சு. பிஜிஎம்க்கு படம் சூப்பர். படம் ஓரளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், ஆனால் இதில் ஒரு கருத்தை கூட எடுத்துக்க முடியாது. இது சாத்திய நடைமுறை சாத்தியத்துக்கு இது படம் கிடையாது. ஒரு ஆள் இத்தனை பேர் கொலை பண்ண முடியாது. இது நன்றி. படம் செம்ம சூப்பராக இருந்தது. ஃபைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர், செம்மையா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை அருமையாக வெளிப்படுத்துகிறாங்க. தனுஷோட 50வது படம் சூப்பர்.
நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்தது, தனுஷ் ஆக்டிங் மாஸாக இருந்தது, முக்கியமாக தனுஷை விட தனுஷ் தங்கச்சி ஆக்டிங் சூப்பராக இருந்தது, அவங்க தான் மாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சீன் வரும், ஒரு காலியோட ரெஃபரன்ஸ் வச்சு மாஸாக இருந்தது அந்த சீன், சூப்பராக இருந்தது படம், நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, தனுஷ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. அசுரன் டச் இருந்ததுன்னு சொல்கிறது அசுரனை விட சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன், நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டாப் நாச், ஆஸ் யூஷுவல் வேற லெவலில் இருந்தது. அந்த சாங்க்கு நடுவில் அந்த உசுரே தங்கச்சி போர்ஷன் வரும்போது மொத்த தேட்டரும் அப்படி கத்து அழுகதான் வந்துச்சு கண்ணில் இருந்து. அதான் சொல்கிறேனே, தங்கச்சி போர்ஷன்ஸ்லாம் மாஸ், தனுஷ் போர்ஷன்ஸ் அல்ட்ரா மாஸ், நல்லா இருந்தது ஓவராலாக மூவி. படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது, ஆனால் வந்து கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் வைலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. வைலன்ஸ்லாம் பிடிக்காது, நல்லா இருந்துச்சு. நான் படம் சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் வந்து நல்லாவே வந்ததுண்ணா. ஆனால் ஆமாண்ணா, அது வந்து ஒரு ஆனால் வைலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது படத்தில், ரொம்ப ரத்தம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஒரு ஆவரேஜாக தான் எனக்கு இருந்தது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவனுக்கு வந்து அப்படின்னா எனக்கு சூப்பராக இருந்துச்சு, நான் படம் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணது சூப்பராகவே வந்திருக்கேன், நல்லா வந்து. கடைசியில் எல்லாரும் சொல்கிறது தான், நான் உசுரு அந்த லைன் வரும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அந்த பாட்டு மாசம் இருந்துச்சுண்ணா, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வர பாட்டு ஐப் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ ஐப் கொடுத்துருந்தேன். நான் கூட அவ்வளோ இருக்காது நினச்சா பார்த்தா உண்மையாக அவ்வளோ நல்லா தான் பாட்டுலாம் மாசாக இருந்தது. ஏன்னா கதையும் ஓகே, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ட்விஸ்டோடு இருந்தது படம், ஓவரால் ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. நானும் சூப்பராக பண்ணிடுறேன், அவர் எப்பவும் படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது இந்த படத்தில். தனுஷ் 50th மூவி மாசம் அவரே டைரக்ட் பண்ணிருந்தாலே கொஞ்சம் மாசாக தான் இருந்தது ஓரளவு. எல்லாருமே நல்லாதான் எஸ் சூர்யா மாசா பண்ணியிருந்தார், அவர் கேரக்டர் மாசா இருந்தது, எப்பயும் பண்ற மாதிரி ரொம்ப மாசாவே பண்ணியிருந்தார். இந்த படத்துல படம் நல்லா தானே சூப்பரா இருக்கு, வயலன்ஸ் நல்லா பிடிக்கும்னா போய் பார்க்கலாம்ணா. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜ், எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது. ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு படம், எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருந்துச்சு. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப எனக்கு தங்கச்சி சென்டிமெண்ட் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஓகே, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சாங்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உசுவேணி தான் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சி, நல்லா பண்ணி வைக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு படத்தில். நல்லா தான் இருந்துச்சு, ஃபுல்லாக ஃபைட் மூவி தான், ஓகே தான். தனுஷ் கேரக்டர் தான் பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் துரோகம் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, அது எப்பயும் போல மாஸ் தான், தனியாக அது மட்டும் தனியாக தெரிஞ்சது, நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்தது. இயற்கையாக எப்படி குடும்பத்தில் எப்படி ஒன்று வாழலைன்னா அவ்வளோ பிரச்சனை, ஒத்திமா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் நடந்தது. நல்லா பண்ணிடுறாங்க, தனுஷ் நல்லா பண்ணி டேரக்டர் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, ஏஆர் சூப்பராக இருக்குது, இல்லை போல் அடிக்கல சூப்பராக இருக்குது படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் டைரக்ஷன் தனுஷோடது நல்லா பண்ணியிருந்தா, நல்ல கதை, மியூசிக் ஏஆர்மா நல்லா பண்ணேன், எல்லார் நடிப்பும் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவன் கரெக்டாக பண்ணியிருந்தான், பிஜிஎம்லாம் செமையாக போட்டிருந்தான், இது புதுசாக இருந்துச்சு இந்த பிஜிஎம்லாம். படம் சூப்பராக இருக்குண்ணா, ஆக்ஷன் எல்லாம் நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட் தான் எப்பவுமே தங்கச்சி சென்டிமெண்ட் தான், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட 50th படத்தை நல்லா தான் பண்ணிக்கிறார், அது சொல்லவே தேவையில்லை, நல்லா பண்ணியிருக்கு. எஸ்ஜே சூர்யா சொல்லுவான், அவன் நார்மலாகவே நல்லா ஆக்டிங் பண்ணுவான், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்க, ப்ராப்ளம். அவரை சூப்பராக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு, எல்லாமே செமையாக இருந்துச்சு.